ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் எப்படி தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு சாஃப்டான கேக் செய்ய போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். நம்ம சேனலை எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேக்குக்கு சோக் பண்ணுறதுக்காக ஒயிட் ரைஸின், பிளாக் ரைஸின், வால்நட், கேஷ்யூ, பிஸ்தாஷ்யூ, பாதாம், டேட்ஸ், கேண்டிடு செரி, அதோட டியூட்டி ஃப்ரூட்டி. ஸோ இது எல்லாம் எடுத்துக்கலாம். இதை சோக் பண்ணுறதுக்காக அரை கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை பாட்டில் ஜூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன அவைலபிள் ஃப்ரூட் அண்ட் நட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் 8 hours ஊற வைக்க போகிறேன். இது மினிமம் ஒரு 4 hours ஆகுது நல்லா ஊறணும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கலாம். கேக் செய்கிறதுக்கு 1 cup பால் எடுத்திருக்கேன். அதோட 6 tablespoons அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். 1 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1/2 teaspoon அளவுக்கு ஜாதிக்காய் பவுடர் அதாவது நட்மிக், 1/2 teaspoon அளவுக்கு பட்டைத்தூள், இது எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் 2 cup அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதோட 1/2 cup அளவுக்கு பவுடர்டு சுகர் எடுத்துக்கலாம். இது கூட 1 tablespoon அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அதோட 1 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த வெட் இன்க்ரீடியனோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கேரமலைஸ் சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். இந்த சிரப் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட ஜிகர்தண்டா வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஃப்ரூட் அண்ட் நட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக 2 teaspoons அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் பட்டர் ஷீட் போட்டு கிரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை சேர்த்துக்கலாம். அது மேலே டெக்கரேட்டிவ்க்காக இந்த மாதிரி ரைசின்ஸ் அண்ட் கேஷ்யூவை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம எக்குக்கு பதிலாக நம்ம வினிகர் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம ஓவனில் 180 degrees Celsius ப்ரீஹீட்டட் ஓவனில் 45 to 50 minutes பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. செக் பண்ணுறதுக்காக ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் நல்லா பேக் பண்ணிக்கலாம். ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு டீமோல் பண்ணிக்கலாம். சூப்பரான ப்ளம் கேக் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.